நாங்கள் விடுதலை பெற ஒன்று கொண்டு எங்கன்னு சொல்றாங்க. நாங்கள் அப்படி விடுதலை பெற, நாங்கள் விடுதலையாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்த எங்களை சுற்றி இருக்கின்ற தலைகளை உடைத்தறிந்து ஒரு தன்னாட்சியுடைய சுயாட்சியுடைய தனித்துவமான எங்களுடைய வரையறை இலக்கணத்திலே எங்களுடைய மொழியை, இனத்தை, கல்வியை, கலாச்சாரத்தை, கல்ச்சர், அதை பாதுகாத்து கொண்டு ஒரு கட்டமைப்புக்குள்ளே, அது என்னவாக பேராக இருந்தாலும் சரி, அது மாகாணமாக இருக்கலாம், மாநிலமாக இருக்கலாம், சமஷ்டியாக இருக்கலாம், கூட்டாட்சியாக இருக்கலாம், எவ்வாறாக இருந்தாலும் அவ்வாறான ஒரு கட்டமைப்பத்திலே வாழ விரும்புகிறோம் என்ற அந்த செய்தி இந்தியாவுக்கு தெரியும். ஆகவே அந்த எங்களுடைய எண்ணங்களை இந்தியா பூர்த்தி செய்யும் என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். இந்தியா சில நேரம் நாங்களும் குறை சொல்றது உண்டு, அது ஆனந்தம் பாடுவாங்க. இல்லை இந்தியா செய்ய இல்லையே, நாமும் நம்பினமே, ஒன்றும் செய்ய இல்லையே, இந்தியா கைவிட்டுடுதே, அப்படி சொல்றதெல்லாம் இருக்கு, அது இயல்பானது. ஆனால் அடிப்படையிலே உள்ளத்திலே இந்தியாவை நேசிக்கிறோம்,